ஒரு காட்டில் ஒரு காக்காவும் குருவியும் காதலிச்சுட்டு இருந்ததுங்க. தினமும் சந்திக்கிற பூந்தோட்டத்தில் அந்த சிமெண்ட் பெஞ்சில் கையில் ஒரு ரோஜா பூவோட தான் காதலிக்கிற குருவிக்காக காத்துட்டு இருந்தது காக்கா. இன்னைக்கு குருவி கிட்ட எப்படியாவது நான் கல்யாணத்துக்கு தயார்னு சொல்லணும். இப்படி நினைச்சிட்டு குருவிக்காக காத்துட்டு இருக்கிறப்போ குருவி கூட ரோஜா பூவை எடுத்துக்கிட்டு சிமெண்ட் பெஞ்சில் இருந்த காக்கா பக்கத்தில் வந்து உட்கார்ந்தது. இவ்வளோ லேட்டாக வரியே குருவி, சரி சரி ஏதோ வந்துட்டியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தா உனக்காக இந்த பூ. இந்த பூவை நீ உடனே வாங்கிக்கிட்டீன்னா நான் கேட்டதுக்கு நீ சம்மதம் சொன்ன மாதிரி, சரியா? அப்போ முதல்ல நான் கொடுக்குற பூவை வாங்கிக்கோ. அப்போ நான் சொன்னதுக்கு நீ சம்மதம் சொன்ன மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நீ கொடுக்குற பூவை நான் வாங்கிக்கிறேன். ஆ சரி. இப்படி சொல்லிட்டு குருவி கொண்டு வந்த ரோஜா பூவை காக்கா கிட்ட கொடுத்தது. காக்காவும் வாங்கிக்கிச்சு சந்தோஷத்தோட. சொல்லு, நான் எதுக்கு ஒத்துக்கணும்? இங்கே பாரு காக்கா, நம்ம காதலை பற்றி வீட்டில் சொல்லிட்டேன், ஆனால் அவங்க அதுக்கு ஒத்துக்கலை. நம்ம குருவி ஜாதி, அவங்க காக்கா ஜாதி, அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒத்து வராது. அவங்க பழக்க வழக்கங்களே வேறன்னு சொல்லி அவனை எப்படி நீ காதலிச்ச? இதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாதுன்னு ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. இதை கேட்டு காக்கா கவலைப்பட்டது, மௌனமாக கண் கலங்குச்சு. அதுக்கு நீ என்ன சொன்ன? என்ன முழுசாக சொல்ல விட, எங்களை மீறி அந்த காக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா அந்த குடும்பத்தையே ஆசிட ஊத்தி நாசம் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். சொல்லு, உனக்காக என்ன பண்ணணுமோ அதை நான் பண்றேன். உனக்காக ஒரு மாளிகை கட்டணுமா, இல்ல நமக்காக ஒரு ஊரையே வாங்கட்டுமா, இல்ல சிங்கம் படத்துல வர மாதிரி போலீஸ் ஆபீசரா மாறணுமா, இல்ல இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற புஷ்பாவா மாறணுமா? சொல்லு குருவி, உனக்காக நான் எது வேணாலும் பண்ணுறேன். இங்கே பாரு, எங்கள் வீட்டில் சொன்ன மாதிரியே செஞ்சிடுவாங்க. நான் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நீயும் குடும்பமும் நல்லா இருக்கணும். உன்னை காதலிச்சதுக்கு உன்னை காப்பாற்றுறது என்னோட பொறுப்பு. இனிமேல் நம்ம சந்திக்கிறது நடக்காது. அதுக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி நீ பூவை வாங்கிட்ட, இப்போ நான் நீ கொடுக்குற பூவை வாங்கிக்கிறேன். நீ சொல்கிறத சொல்லு. காக்கா கண் கலங்கி கவலையோட கொண்டு வந்த ரோஜா பூவை குருவி கிட்ட கொடுத்தது. குருவியும் அந்த பூவை வாங்கிக்கிச்சு. நீ எங்கே இருந்தாலும் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன்னை நான் காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அது இல்லை காக்கா. நீ பூவை வாங்கிக்கிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி தான். குருவி காக்காக்கு முத்தத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுச்சு. இப்படியே நாட்கள் போச்சு. குருவியோட கல்யாணம் இன்னொரு ஆண் குருவியோட நடந்தது. இதை பார்த்து காக்கா சந்தோஷப்பட்டது. தூரத்திலிருந்தே நல்லா இருன்னு காக்கா வாழ்த்து தெரிவிச்சுது. குருவியும் மாமியார் வீட்டுக்கு போச்சு. கொஞ்ச நாள் குருவியோட குடுத்தனும் சந்தோஷமாக நடந்தது. ரெண்டு குழந்தைங்க பிறந்தது. அப்போ அந்த ஆண் குருவிக்கு குடும்பத்தை காப்பாற்றுறது கஷ்டமாக இருந்தது. தரத்திரம் பிடிச்சவளே, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம், போய் செத்து தொலை, இப்படி சொல்லிச்சு அந்த குருவி. குருவி உணவுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அலைஞ்சி கணவன் கிட்டேருந்து அடியும் வாங்கி கஷ்டங்களை பொறுத்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் பொண்ணை பார்க்கலான்னு வந்த குருவியோட அப்பா அம்மா மகளோட உடம்புல அடிப்பட்ட காயங்களெல்லாம் பார்த்து ஓன்னு அழ ஆரம்பிச்சுதுங்க. மன்னிக்க சொல்லி மகளை கேட்டுக்கிட்டாங்க. கவலைப்படாதீங்கப்பா, நம்மளோட தலையெழுத்தை யாரால மாற்ற முடியும் சொல்லுங்க. எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும்னு என் தலையில் எழுதியிருக்கு. இப்படி தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்குச்சு மக குருவி. இப்படியே சில நாட்கள் போச்சு. ஒரு நாள் குடும்பத்தை சரியாக பார்த்துக்க முடியலன்ற கவலையிலேயே அந்த ஆண் குருவி செத்து போச்சு. இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு குருவி தான் ரெண்டு குழந்தைகளை கூட்டிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தது. இந்த விஷயம் காக்காக்கு தெரிஞ்சுது. குருவியை பார்க்க போச்சு காக்கா. பொட்டு இல்லாத குருவியை பார்க்க முடியல காக்காக்கு. எதையும் யோசிக்காம அந்த காக்கா அங்கே இருந்த குங்குமத்தை எடுத்து குருவியோட நெத்தியில் வச்சு விட்டுது. இப்படி பண்ணதால குருவி பதட்டத்தோட காக்காவை ரெண்டு அற விட்டுது. அழுதுகிட்டே சொல்லிச்சு,
என்ன வேலை பண்ணிட்ட நீ? இப்ப நான் ஒரு விதவ. அது இதுக்கு முன்னாடி, இனிமே நீ என்னோட மனைவி. இதெல்லாத்தையும் வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்த குருவியோட அப்பா அம்மா கிட்ட பொட்டு வச்சு குருவியை கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்குச்சு காக்கா. மாமா, நான் செஞ்சது தப்பா சரியானு எனக்கு தெரியாது, ஆனா நான் மனசார காதலிச்ச குருவிய நல்லா பார்த்துப்பேன். தப்பு உன்னோடது இல்லப்பா தம்பி, எங்களுடையதுதான். உங்களுடைய ஜாதி எங்களுக்கு ஒத்து வராதுன்னு தான் நினைச்சோமே தவிர உங்க நல்ல மனசை புரிஞ்சிக்கல. இப்பவாவது உங்களோட உண்மையான காதல் உங்களை காப்பாத்துச்சு. இப்படி சொன்னதுமே காக்கா குருவி அதோட குழந்தைகளை கூட்டிட்டு அதோட கூட்டுக்கு சந்தோஷமா போச்சு. குருவியையும் அதோட குழந்தைங்களையும் எந்த குறையும் இல்லாம காக்கா பார்த்துக்குச்சு. பச்சை பசையில்னு அடர்ந்து வளர்ந்திருந்த அழகான காட்டுல ஒரு மரத்து மேல குழந்தை இல்லாத காக்கை அழகான கூடு கட்டி வாழ்ந்து வந்தது. அதே மரத்து மேல ஒரு குருவி கூடு கட்டிக்கிட்டு தன்னோட ரெண்டு குழந்தைங்களோட வாழ்ந்து வந்துச்சு. காக்கைக்கு குழந்தைகள் இல்லாததுனால அந்த காட்டுல இருந்த கிளி, புறா, கழுகு இந்த மூன்று பறவைகளும் காக்கைய அவ்வளவா கண்டுக்கவே கண்டுக்காதுங்க. அதுக்கு காரணம், அந்த கடவுள் அந்த காக்கை வயித்துல ஒரு சின்ன முட்டைய கூட உருவாக்காததுதான். இது தெரிஞ்ச அந்த பறவைகள் காக்காவ எப்பவுமே பேசி காயப்படுத்திக்கிட்டே இருக்குங்க. ஒரு நாள் கிளி, புறா, கழுகு மூணு சேர்ந்து குருவியோட கூட்டுக்கிட்ட வந்ததுங்க. கூட்டுக்குள்ள குருவி தன்னோட குஞ்சுகளுக்கு சாப்பாடை ஊட்டிக்கிட்டே இருந்துச்சு. காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டதும் வெளியில வந்து கதவை திறந்து பார்த்தது. வெளியில புறா, கழுகு, கிளி இந்த மூன்றும் அதோட நண்பர்கள் அங்க வந்திருந்ததுங்க. என்ன, மூணு பேரும் போர் தொடுக்கிற மாதிரி என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? போர் தொடுக்கிறதுக்கு தான், ஆனா அது உங்ககிட்ட இல்ல, பக்கத்துல இருக்கே அந்த காக்கா கிட்ட. கோட்லயே இருக்கிறதுக்கு ரொம்ப போர் அடிக்குது, அதனாலதான் இந்த பக்கமா வந்து அந்த காக்காவை வம்பெழுத்துட்டு போகலான்னு வந்தோம். உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே? இது நல்லா இருக்கே, நீங்க அந்த காக்காவை கிண்டல் பண்றதுல எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது உள்ள இருந்து அம்மா பசிக்குது, அம்மா பசிக்குதுன்னு அதோட குஞ்சுகள் கத்துறது கேட்டுச்சு. என்ன, பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கியா? ஆமா, கேட்டுச்சுல்ல, நீங்க அந்த காக்காவை வம்பெழுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க, நான் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு நடுவுல வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே கிளி, புறா, கழுகு மூணு சேர்ந்து கூட்டை விட்டு வெளியில வந்ததுங்க. குருவி கதவை சாத்திக்கிட்டு அதோட குஞ்சுகள் கிட்ட வந்து சாப்பாட ஊட்ட ஆரம்பிச்சுது. குழந்தை இல்லாத அந்த காக்கா கிட்ட வந்து அதை வம்பிழுக்கலான்னு சொல்லி அந்த மூன்று பறவைகளும் காக்காவோட கூட்டுக்கு வந்துச்சுங்க. ஆனா அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் காக்காவோட வீடு பூட்டி இருந்துச்சு. நம்ம வர்ற விஷயம் இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடுச்சா என்ன? கதவை பூட்டிட்டு எங்கேயோ போயிருச்சே. வேற என்ன பண்றது, வாங்க எல்லாரும் அவங்கவுங்க கூட்டுக்கு போலாம். ஏற்கனவே இந்த நாள் ரொம்ப டைட்டா போய்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் வம்பிழுக்கலான்னு வந்தா அது கதவை பூட்டிக்கிட்டு எங்கேயோ போயிருக்கு. நம்ம இப்ப நம்ம கூட்டுக்கு போய் எல்லாத்தையும் மூடிக்கிட்டு தூங்கலாம். எப்ப பார்த்தாலும் தூங்கறது தூங்கறது, நீ அதுக்காக தான் பிறந்திருக்கிறியா கழுகே? அப்படியே சும்மா அலைஞ்சு திரியுமா? வா, நடுவுல காக்கா கிடைச்சா நமக்கு மஜா தானே, என்ன சொல்ற? என்ன மஜா பண்ண போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டே காக்கா கூட்ட விட்டு பறந்து வந்துச்சுங்க. ஆகாரத்தை தேடி வெளியில வந்த அந்த காக்கா ஒரு மரத்து மேல இருந்த கேக்க பாத்துச்சு. அத பார்த்து சந்தோஷமா எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு பறந்து போச்சு. இன்னைக்கு நம்ம அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லாவே இருக்கு. காஞ்சது தீஞ்சது கிடைக்கும்னு பார்த்தா சீஸ் கேக்கே கிடைச்சிருக்கு. எந்த பறவையாவது பாக்கிறதுக்கு முன்னாடி கூட்டுக்கு போயாகணும். ஒருவேளை அவங்க என்ன பார்த்துட்டா அவங்க வார்த்தையால என்ன வதச்சு எடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு காக்கா கூட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது எதிர்க்கையே கிளி, கழுகு, புறா பறந்து வந்துகிட்டு இருந்தது. அது கொஞ்ச தூரத்திலேயே கவனிச்ச காக்கா உடனே பக்கத்துல இருந்த ஒரு அடர்ந்த மரத்துல போய் உட்காந்துக்குச்சு. அதுங்க கண்ணுல படாம கொஞ்ச நேரம் அங்கேயே மறைஞ்சிருந்தது. காக்கா கண்ணுல படாம போனதை பார்த்து அந்த பறவைகள்,
இன்னைக்கு நம்ம செய்யற அவமானத்துல இருந்தும் நம்ம பேச்சில இருந்தும் அந்த காக்கா எஸ்கேப் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஆச்சும் ஒரு நாள் நம்ம கிட்ட மாட்டோம்ல, இந்த நாளையும் மனசுல வச்சுக்கிட்டு அதை போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு பேசிக்கிச்சுங்க. அத கேட்ட அந்த காக்கா, இப்பதான் யோசிச்ச இந்த நாள் நல்லா இருக்கே நமக்குன்னு, இதுங்க கண்ணுல மட்டும் பட்டேன், அதுக்கு அப்படியே நேர் எதிராதான் நடக்கும் அப்படின்னு கிளி, புறா, கழுகு இந்த மூணு கொஞ்சம் தூரமா பறந்து போனதுக்கு அப்புறம் காக்கா அந்த மரத்துல இருந்து பறந்து தன்னோட கூட்டுக்கு கிளம்பி வந்தது. அப்போ குருவி தன்னோட குழந்தைங்களோட பேசிக்கிட்டு இருந்தது. காக்கைய பார்த்த அந்த குருவி கோபமா மூஞ்ச வச்சுக்கிட்டு திட்ட ஆரம்பிச்சது. அந்த திட்டையெல்லாம் கேட்ட காக்கா கண்ணீரோட கூட்டுக்குள்ளார போச்சு. ஆனாலும் குருவி திட்டுறத நிறுத்தல. அப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் குருவி தன்னோட கூட்டு மேல வெளியில உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டே இருந்துச்சு. அத பார்த்த காக்கா பேசலாம் நினைச்சது, ஆனா மறுபடியும் இல்லாத பொல்லாதத சொல்லி திட்ட போகுதுன்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. தினமும் குருவி அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறது, காக்கா அத பாக்குறது, இது வாடிக்கையாவே இருந்துச்சு. குருவியோட குஞ்சுகள் பசி பசின்னு அழுதுகிட்டு இருந்தாலும் அது எதையும் கண்டுக்காத குருவி மேல உட்காந்து அழுதுகிட்டே இருந்தது. குழந்தைங்களோட அருள் குரலை கேட்ட அந்த காக்காவால அதுங்க அழறத தாங்க முடியல. அழுதுகிட்டு இருந்த குருவிய பத்தி யோசிக்காம நேரா அதோட கூட்டுக்குள்ள போய் அழுதுகிட்டு இருந்த குருவி குஞ்சுகளை தன்னோட கூட்டுக்கு கொண்டு வந்தது. அதுங்களை நல்லா குளிப்பாட்டி சாப்பாடு செஞ்சு ஊட்டி விட்டுச்சு அந்த காக்கா. அத பார்த்த அந்த அம்மா குருவி அழறத கொஞ்சம் நிறுத்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு பறந்து காக்காவோட கூட்டுக்கு அந்த குருவி வந்தது. முதல்ல என்ன மன்னிச்சிடு காக்கா, உன்ன மலடின்னு சொல்லி நாங்க எப்படி எல்லாம் அழ வச்சிருக்கோம். இப்ப நீ ஏன் என் குழந்தைங்களுக்கு அம்மா பாசத்தை காட்டுற? எனக்கு உடம்பு சரியில்லை காக்கா, ஏதோ ஒரு நோய் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் சீக்கிரம் போக போறேன். நான் போகிறதுக்கு முன்னாடி என் குழந்தைங்களை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். இதுங்க உன் குழந்தைங்க, இனிமே உன்ன யாராவது மலடின்னு சொன்னா என் குழந்தைங்களோட பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி இறந்துருச்சு. காக்கா அழுதுகிட்டே குருவி குஞ்சுகளை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மா குருவிய கொண்டு வந்து குழி தோண்டி புதைச்சுது. அங்க வந்த புறா, கழுகு, கிளி மூணும் காக்காவை பார்த்து கையெடுத்து கும்பிடுச்சுங்க. உன்னை ஏளனை செஞ்சு அழ வச்சதுக்கு எங்களை மன்னிச்சிடு காக்கா, நீ மலடி கிடையாது, நீதான் உண்மையான அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அந்த பறவைகள் பறந்து போயிடுச்சுங்க. அப்பையிலிருந்து அந்த காக்கா குருவி குஞ்சுகளுக்கு அம்மா பாசத்தை காமிச்சது.